அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவத்திற்குரிய பாடப்பகுதி தமிழர் மருத்துவம். தலைப்பு மலர்களும் மருந்துகள் தான். பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. மலர்களுக்கு நம்ம பண்பாட்டில் அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மணவறையிலிருந்து கல்லறை வரைக்கும், போர்க்களத்திலிருந்து கோவில் குளம் வரைக்கும் மலர்களுடைய ஆட்சி தான் இருக்குது. இந்த மலர்களில் பெரும்பான்மையானவை மருத்துவத்துக்கு பயன்படுது. அன்புக்கு அடையாளமாக உள்ளத்தை குளிர்விக்கக்கூடிய ரோஜாப்பூ, இது உடலையும் தான் குளிர வைக்கிது. ஒரு 4 இதழ்களை எடுத்து 2 அல்லது 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோட 2 உலர்ந்த திராட்சைகளை சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மலக்கட்டானது நீங்குது. பிரசவித்த பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக பால் சுரக்கும், அதனால் மார்பகத்தில் தாங்க முடியாத வலி ஏற்படும். அந்த வலியை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மல்லிகை பூவை அரைச்சி அந்த இடத்துல பற்று மாதிரி போட்டோம் அப்படின்னா பால் சுரப்பும் குறையும், வலியும் உடனடியாக சரியாகும். பல பேர் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒற்றை தலைவலி சரியாகிறதுக்கு பவளமல்லி பூக்களை எடுத்து அதை நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை எடுத்து வலி உள்ள இடத்துல நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒற்றை தலைவலியானது உடனடியாக சரியாகுது. எல்லா வீடுகள்லேயும் வளரக்கூடிய அல்லது வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி. இதயத்தையே பலப்படுத்தக்கூடிய தன்மை செம்பருத்தி பூவுக்கு உண்டு. இதய நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாட்டு செம்பருத்தி இதழ்களில் ஒரு 2 அல்லது 3 இதழ்களை எடுத்து கொடுத்து தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதய நோயானது சரியாகும். உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய பூக்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வாழைப்பூ. இது ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட பூவாக காணப்படுது. இதில் என்ன சத்துலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, தாமிரச்சத்து, இது மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் B1, வைட்டமின் சி, இந்த மாதிரி உயிர் சத்துக்கள்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு. பெண்களுடைய கர்ப்பப்பையை காக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூவுக்கு உண்டு. இந்த வாழைப்பூவை அடிக்கடி நம்ம உணவில் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம சாலை ஓரங்களில் பார்த்துருப்போம் மஞ்சள் நேரத்தில் ஒரு பூ, அதுதான் ஆவாரம்பூ. இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த ஆவாரம்பூ பயன்படுது. அந்த நோயை குணப்படுத்துறதுனால மனிதனை இறப்பிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது. நம்ம உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50% பேருக்கு மேலே நம்ம வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுருக்கோம். அந்த நோயால் அவ்வளோ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஆவாரம்பூவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனிக்கு தகதகப்பை அதாவது மினுமினுப்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது. தண்ணியில் ஆவாரம்பூவையோ அல்லது ஆவாரம்பூ பொடியையோ நம்ம சேர்த்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த குடிநீரை நம்ம வந்து தினந்தோறும் அருந்தி வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய சூட்டை அது குறைச்சி கொடுக்குது. அதுபோல் பித்தத்தை வந்து குறைக்குது. மாதவிடாய் சரியாகிறதுக்கு, அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாயாக இருந்தால் அதை சரி பண்ணி தருது. அது மட்டும் இல்லை, குடல் புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த ஆவாரம்பு பயன்படுது. இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஆவாரம்பு குடிநீர் வந்து மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு நோயிலிருந்து நிவாரணத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது. உடம்பில் எங்கெல்லாம் தேவையில்லாத கழிவுகள் தேங்கி இருக்கோ அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆவாரம்பூ. நம்ம சருமத்துக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்குது, தேவையற்ற கழிவுகளை அகற்றுது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. நம்ம எல்லா வீடுகளையும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மரம் அப்படின்னா வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்குது. வேப்பம்பூ வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அஜீரண சக்தியை சரி பண்ணி ஜீரணத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த வேப்பம்பூவுக்கு இருக்குது. இந்த வேப்பம்பூவில் குல்கந்து கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பூவானது ஆண்மை தன்மை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக அமைஞ்சிருக்கு.
கொதிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் வேப்பம்பூவை போட்டு அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஆவியை நம்ம பிடித்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி, காது வலி இதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லை, நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அல்லது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த வேப்பம்பு குடிநீரை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது உடனடியாக நமக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாக அமையுது. தாமரை மலர் பார்த்துருப்பீங்க, அதில் சிவந்த தாமரையும் இருக்குது, வெண்மையான தாமரையும் இருக்குது. நம்ம பார்க்குறது அப்படின்னா வெண் தாமரை மலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், கண்ணில் நீர் வழிதல், இந்த மாதிரி கண் நோய்களை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னா இந்த வெண் தாமரை இதழ்கள் தான். இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்னா 100 மில்லி பால், 100 மில்லி தண்ணி ரெண்டையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதில் இந்த வெண் தாமரை இதழ்களையும் போட்டு நல்லா காய்ச்சி அதில் ஆவி வரும் இல்லையா, அந்த ஆவியை நம்ம பிடித்தோம் அப்படின்னா கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த நோய், நீர் வழிதல், கண் எரிச்சல், அந்த நோயெல்லாம் நமக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதையே நம்ம வந்து குடிநீராகவும் குடிக்கலாம். அதாவது பாலோட தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வெண் தாமரை இதழ்களையும் நம்ம சேர்த்து அதை ஒரு குடிநீராக தயார் பண்ணி அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம சுவைக்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நம்ம அதை பருகிட்டு வரலாம். தினந்தோறும் காலை மாலை அந்த ரெண்டு வேளையுமே நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே ஒரு 3 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா போதுமானது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் தணிஞ்சிரும், உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை சரி பண்ணிடும். காய்ச்சல் இருந்தால் காய்ச்சல் உள்ளவர்களுக்கும் இந்த குடிநீரை நம்ம கொடுத்தோம்னா காய்ச்சலும் குணமாகும். வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா அது சரியாகும். சருமத்தில் எரிச்சல் இருந்தால் அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த வெண் தாமரை மலர்கள் பயன்படுது. இன்னும் சில நல்ல தகவல்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.